நன்றி. அதற்காக நன்றி ஆண்டவரே. தோண்டி எடுக்கப்பட்ட துறவை, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நாங்கள் திரும்பி பார்க்கணும். இந்த ரெண்டு மாதத்தில் என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் எங்களுக்கு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன் பிதாவே, ஆமீன். ஒரு பாலைவனத்தில் ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ரெண்டு பேருடைய பாதப்படி தாண்டி ஒரே ஒருத்தருடைய பாதம் மட்டும் அங்கே இருக்குது, ஒரு 100 அடி தூரத்துக்கு. அப்போ கூட போனவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என் கூட வந்தீங்க, இந்த ஒரு 100 அடி தூரம் என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க இல்லையா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த 100 அடி பள்ளத்தாக்கு, அந்த 100 இடம் அதில் ஒன்றால் ஒத்தே நடக்க முடியாது. அதனால் அந்த 100 அடி தூரத்துக்கு நான் ஒன்றை தூக்கி தோளை வச்சு கொண்டு அந்த பக்கம் விட்டேன். பார்த்தீங்களா, எத்தனை வேளைகளில் இந்த 2 மாதத்தில் எத்தனை ஆக்சிடெண்ட்டு, எத்தனை மரணங்கள், எத்தனை கொலைபாதகங்கள், எத்தனை தற்கொலைகள், காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத காயங்கள். அவங்க கிறிஸ்தவங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளோ தூரம் பாதுகாவலாக இருந்து தூக்கி சுமந்து இந்த மார்ச் 1ஆம் தேதி கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு புகழ் செலுத்துவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். என்ன சொல்லுது, நீதியை பின்பற்றி. நாம் நீதியை பின்பற்றணும். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நாம் நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், நீதியை பின்பற்றுறீங்களா, பரிசுத்தமான காரியங்களை பின்பற்றுறீங்களா, ஆண்டவரை பின்பற்றுறீங்களா, இல்லை பணத்தை பின்பற்றுறீங்களா. இன்று அநேக மக்களுக்கு என்ன, மார்ச் 3ஆம் தேதி என்ன பண ஆண்டு, நிதி ஆண்டு முடிய போகுது. இந்த நிதி ஆண்டு முடிகிறதுக்குள்ளே என்னென்ன சேர்க்கணுமோ, என்னென்ன சம்பாதிக்கணுமோ, என்னென்ன சேர்த்து வைக்கணுமோ அதில் பிளான் போடுறாங்க. ஆத்துமாக்களை சேர்க்கறதுல, நீதியை சேர்க்கறதுல, ஆண்டு நாமத்துக்கு மகிமை சேர்க்கறதுல நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமா. அவர் நம்ம வெட்டி எடுத்தார். கண்மலையில் ஒட்டிக்கிட்டு இருந்தோம், பாறையில் ஒட்டிக்கிட்டு இருந்தோம், பாறையில் ஒட்டிக்கிட்டு இருந்த நம்மளை அவர் என்ன பெரிய கடப்பாறை கொண்டு வந்து அதை தோண்டி எடுத்தார். அது தோண்டி எடுக்கும் பொழுது அவர் மேலே காயம் பட்டுது, அவர் மேலே ரத்தம் சிந்திச்சுது. 3 ஆணிகளில் அந்த சிலுவையில் அவர் தொங்குறாரு, உச்சிலேருந்து உள்ளங்கால் வரலும் என்ன ரத்தம் சிந்திச்சு. யார் அடித்தது, உங்களுடைய என்னுடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் தான் அவரை அடித்தது. அவர் தலையில் முள்முடி சூட்டினாங்க. நீங்கள் இல்லை, நான் இல்லை, நாம் யூதர்கள் அல்ல, நாம் தான் அவர் தலையில் முள்முடி சூட்டினோம். முள்முடி கொடைக்கானலில் ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் முள் முள்ளாக இருக்கும், அதுக்கு பேர் என்ன, சிலுவை முள் செடி. அதில் உள்ள பூ எப்படி இருக்குன்னா சிவப்பாக இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு கிராஸ் இருக்கும். பார்த்தீங்களா, சிலுவை முள், சிலுவை செடி. அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த முடியா இந்த முள்ளால் தானே ஆண்டவரை அடித்தோம். நம்முடைய எண்ணங்கள் ஏத்தனை பொறாமை, ஏத்தனை பெருமை, ஏத்தனை ஆங்காரம், ஏத்தனை அகங்காரம், எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இன்றைக்கி 1ஆம் தேதி போய் ராபோஜன் எடுக்க போயிடுறோம். 1ஆம் தேதி என்ன எடுக்க போயிடுறோம், ராபோஜன் எடுக்க போயிடுறோம். உள்ள பாவமெல்லாம் அங்கே உள்ளே தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு கடன் வாங்கினோம், எவ்வளவு ஏமாத்தினோம். கடன் வாங்கும் பொழுது 32 பல்லும் வெளியே தெரியும். தந்திரம் பிரதர், தந்திரம் பிரதர், உடனே தந்திரம் பிரதர். 8 வருஷம் ஆகுது இன்னும் தர்றாங்க, 8 வருஷம் ஆகுது இன்னும் தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இவங்க யார், ஒரிஜினல் திருடன், பக்கா திருடன். திருடன் திருடிட்டு போயிடுமா, திருடன் கூட என்ன பண்ணுறான்னு தெரியுமா, இங்கே எங்களுக்கு கொஞ்சம் தே
தேவை இருக்குது அதான் திருடிட்டு போறேன் மனுச்சிடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு போயிடுறான். ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்களே எல்லாத்தையும் செஞ்சு விட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் உள்ளத்தை அடக்கி வச்சுக்கிடுவாங்க. அது ஒரு நாள் வெடிச்சு வெடிச்சு போயிடும். நீ உள்ள அடக்கி அடக்கி வச்சிருக்கல அது ஒரு நாள் வெடிச்சு போயிடும். ஆமாம் நீ வாங்கின கடன் லட்ச லட்சமாக வாங்கினல்ல 1000 வாங்கினல்ல ஐயோ எனக்கு தேவை இருக்குது கண்ணீர் விட்டு அழுதல்ல என் முன்னால் நின்று கண்ணீர் விட்டு அழுது கேட்டீங்க இல்லையா எனக்கு இருந்ததை அள்ளி கொடுத்தேன். எதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் படித்து மேலே வரணும். ஒரு பிள்ளை அழுது பாட்டி பேரே பூட்டி எல்லாம் உட்காந்து ஓன்னு ஒப்பார் வச்சு அழுது எதுக்கு எக்ஸாம் எழுத ஃபீஸ் இல்லை 70,000 கட்டினாதான் இந்த பிஎட்டு எழுத முடியும் எழுதி முடித்தாதான் என்ன கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும். இறக்கப்பட்டு என்ன அப்பா 70,000 கொஞ்சம் காசா அள்ளி கொடுத்தா மறுநாள்லேருந்து அந்த குடும்பம் என்னை பார்த்த உடனே திருப்பிக்கும் முகத்தை திருப்பிக்குவாங்க. ஆமாம் ஆண்டவர் முகத்தை திருப்பிக்கிடுவார். நீ வாங்கின பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கே போக தெரியுமா நரகத்துக்கு தான் போக பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே வாசலில் பீட்டர் நின்றுட்டு இருப்பார் பேதுரு எந்த சாவியும் உள்ள செல்லாது. என்னப்பா எவ்வளோ கடன் வாங்கின எவ்வளோ வட்டி கொடுக்கணும் பேங்க் வட்டியாவது 5% கொடு ஓ இப்போ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கொடுத்துட்டு திருப்பி வா. நீ இங்கே வந்து எல்லாம் கணக்கு பண்ணி திருப்பி கொடுத்து போகிறதுக்குள்ளே அவர் கேட்டை இழுத்து முடிட்டு உள்ளே போயிடுவார். ஜாக்கிரத பணத்தை ஏமாத்திருக்கிறியா 1-2,000,000 லட்ச லட்சமா ஏன் பணத்தை எடுத்து பெரிய பங்களா கட்டிக்கிட்டு என்ன ஒரு பைசா வட்டி கிடையாது. கவர்மெண்ட்டு சும்மா விடுமா பேங்க்கு சும்மா விடுமா எல்லாம் ஜப்தி பண்ணிவிடுவான். என்னுடைய இங்கே பிள்ளைகள் கிடையாது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொள்ளியத்தை சொம்மு என் கொள்ளியத்தை சொம்மை நீ தொட்டியன்னா நீ பங்களாவில் வசிக்கவே மாட்டே. நீ கட்டின பங்களாவை வேணால் வாடகை கொடுப்ப வழியே நீயோ உன் பிள்ளைகளோ உன் குடும்பமோ அந்த பங்களாவில் வாழ முடியாது. ஏன் அதனுடைய ஃபவுண்டேஷன் என்னுடைய லட்சங்கள் 1-2 ஏராளம் தாராளம் எல்லாம் வாங்கி கட்டிவிட்டு நீ இங்கே வராத ஈரோடுக்கு வராத கல்கத்தாவுக்கு போகாத அங்கே சென்னையிலே இரு. என்னடா இது புதுசாக சட்டம் போடுறாங்களே கட்டி முடித்த உடனே உனக்கு ரூம் தந்துடுவேன் தனி பெட்ரூம் தந்துடுவேன் தனி கிச்சன் தந்துடுவேன் தனி டாய்லெட் எல்லாம் தந்துடுவேன். என்ன ஏமாத்தங்கிறீங்க இதில் வேறு பேர் கிறிஸ்தவ பேர் 3 முக்கு ஞானசான் எடுத்தாச்சு மாதம் மாதம் 1ஆம் தேதி போய் ராஜ்போஜனும் வாங்கிக்கிறாங்க. அங்கே என்ன செய்வாங்க கொடைக்கானலில் வாரம் முழுவதும் ஏமாற்றுவானுங்க இந்த டிரைவர்ஸ் இருக்காங்களே வாரம் முழுவதும் பொய் சொல்லுவானுங்க பணத்தை வாங்கிட்டு இல்லைம்பா பஞ்சர் போடாமலே பஞ்சர் போட்டேம்பா எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் 6 நாளும் எல்லாத்தையும் ஏமாற்றி விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் அங்கே மரியாளுக்கு முன்னால் நின்று எல்லாம் மன்னிச்சிடுங்க மரியாள் சிலைக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் இருந்தது வந்து முட்டி போடுவாங்க முழங்கால் போடுவாங்க முக்காடு போடுவாங்க மாலை போடுவாங்க அதுக்கு ஒரு மெழுகுவத்தி குளித்து வைப்பாங்க என்னை மன்னிச்சிடுங்க ஸ்தோத்திரம் அவங்க சிலையை பார்த்து மன்னிச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார் எங்கள் திருடெல்லாம் மன்னிச்சிட்டார் எங்கள் ஏமாத்துறதெல்லாம் மன்னிச்சிட்டார். மன்னிக்க மாட்டாங்க திருடுனதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ வாழ்வடையணுமா நான் நல்லா தானே இருக்கிறேன் ஆனால் எல்லாம் உன் சந்ததியில் வந்து விடும். ஓ நீ பெற்று வச்சிருக்கியே கழுதைக்குட்டி பன்னிக்குட்டி அந்த பன்னிக்குட்டிக்கு மேலே வந்து இந்த சாபமெல்லாம் விழும். ஏன் நீ சாபத்தை சம்பாதிச்சு வச்சுருக்க ஜாக்கிரத மனம் திரும்பு ஒப்புரவாகு திருப்பி கொடு கர்த்தர் அப்பொழுது நீ ஆசீர்வதிப்பார். செபிப்போம். தேவரீர் உம்முடைய வார்த்தைக்காக நேர்த்துறேன் ஆண்டவரே இதை பார்க்குற இதை கேட்குற ஒவ்வொரு இருத்தையும் குத்தும் ஆண்டவரே குத்தும் இந்த ஈரோட்டில் உள்ள மக்கள் இருத்தை குத்தும் ஆண்டவரே. எவ்வளவு ஏமாத்திருக்காங்க இந்த சின்னலேருந்து பெருசு வரைக்கும் 100, 200, 500, 1000, 5000, 10,000, லட்சங்கள் ஆண்டவரே தேவரீர் கிருபியாயிரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியாது பரலோக வாசலையும் எட்டி பார்க்க முடியாது ஒரே கிருபியாயிரும் இயேசுவின் நாம